சிவராத்திரியின் பிரார்த்தனைகள் உள்ளங்களில் ஒருபுறம் அரங்கேற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் உலக தாய்மொழி தினமான இந்நாளில் தமிழுக்கான போற்றுதல்கள் சமூக ஊடகங்களில் நிறைந்து பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றன. உலகில் 5000-க்கும் அதிகமான மொழிகள் இருக்கையில் அதில் 3000 மொழிகளுக்கு மட்டுமே இலக்கணம் உண்டு. அதிலும் 6 மொழிகள் மட்டுமே செம்மொழி என்றாலும் உலக தாய்மொழிகளுக்கு எல்லாம் தாயாக நிற்கும் தமிழே தொன்மையான முதல் மொழி என்பது தமிழினத்திற்கு கிடைத்த பெருமை. நாட்டில் அதற்கு அடையாளங்களாக நிற்கும் தமிழ் பள்ளிகள் தாய்மொழியை வளர்ப்பதிலும் கொண்டாடுவதிலும் முன்னெடுக்கும் முயற்சிகள் குறித்து பர்னாமா தமிழ் செய்தி மேற்கொண்ட கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது இளைஞர்கள் மத்தியில் தாய்மொழி குறித்த வரவேற்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளையில் தமிழ் தாய்மொழியாக இருந்தும் சிறுவயதில் தமிழ் பள்ளிகளில் படிக்காததால் பிடித்த தமிழை தங்களின் வழக்கு மொழியில் வசப்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிப்பவர்களை தள்ளி வைத்துவிட வேண்டாம் என்று எழுத்தாளர் சங்கத்தின் உதவி தலைவர் வேண்டுகோள் வைத்துள்ளார். அவர்களிடத்தில் தாய்மொழியின் மீதான பற்றுதலை ஏற்படுத்துவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். முன்பு காலத்தில் பார்த்தோம்னா அந்த POL வகுப்புல படித்தவர்கள் நிறைய பேர் அவர்களால் எழுத முடியும், படிக்க முடியும். ஒரு சிலர் உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் கூட கூட்டி கூட்டி படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தமிழ் பள்ளிக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கொடுக்கிற ஒரு ஊக்கத்தின் வழியாகவோ அல்லது உங்களுடைய தமிழ் மொழியின் பேசுதல், நீங்க பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் வழியாகவோ அவங்களுக்கு இன்னும் அந்த மொழியின் மீது ஒரு பற்று ஏற்படும்.